வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் டெஹன்னா டேவிசன் அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு பிரித்தானியாவின் பிஷப் ஆக்லாந்தின் கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினரான டெஹனா டேவிசன் அடுத்த பொதுத் தேர்தலில் போவதாக அறிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்து ஆண்டு கவுண்டி டர்ஹாம் பகுதியின் முதல் கன்சர்வேட்டிவ் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபத்தொன்பது வயதான இவர் அரசியலுக்கு வெளியே முக்கியமாக எனது குடும்பத்திற்கு அதிக நேரம் ஒதுக்க விரும்புவதாக கூறினார் மூன்று வெவ்வேறு பிரதமர்களை கண்ட ஒரு வருடத்தில் கன்சர்வேட்டிவ் தொழிற்கட்சிக்கு பின் தங்கியிருப்பதால் ா டேவிசனின் இந்த முடிவு வந்துள்ளது ஸ்காட்லாந்தில் ஆசிரியர்கள் மேலும் பதினாறு நாட்களுக்கு பணி பகிஸ்கரிப்பில் ஈடுபடப்போவதாக அறிவிப்பு ஸ்கொட்லாந்தில் ஊதியம் தொடர்பான சர்ச்சையில் ஆசிரியர்கள் மேலும் பதினாறு நாட்களுக்கு பனிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபடப்போவதாக தொழிற்சங்கம் உறுதி செய்துள்ளது ஸ்காட்லாந்தின் கல்வி நிறுவனம் அடுத்த ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு உள்ளூர் சபைகளிலும் பிறப்பிக்கப்படும் என்று கூறியுள்ளது இதற்கமைய இரண்டு உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள ஆசிரியர்கள் ஒவ்வொரு பதினாறு நாட்களிலும் பனிப்பகி

எட்டு மில்லியன் யூரோ வருவாயை இழக்கும் விமான நிறுவனம் டிசம்பர் எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் போர்த்துக்கலின் கொடி கேரியர் ஏர்லைன் டிஏபியின் வேலைநிறுத்தம் சுமார் எட்டு மில்லியன் யூரோ வருவாயில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என விமான நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த வேலைநிறுத்தம் முன்னூற்று அறுபது விமானங்களையும் சுமார் ஐம்பதாயிரம் பயணிகளையும் ரத்து செய்ய வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் முன்னாள் சான்சலர் தொடர்பில் வெளியான தகவல் ஜெர்மனியின் முன்னாள் சேன்சலர் ஏஞ்சலா மெர்கல் மீண்டும் பதவிக்கு வருவதை பெரும்பாலான ஜெர்மனியர்கள் விரும்பவில்லை என கருத்துக்கடிப்பு தெரிவித்துள்ளது கடந்த மாதம் நான்காம் தேதி ஐயாயிரத்து மூன்று மக்களிடம் ஜெர்மனியின் சேன்சலர் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் பதினாறு ஆண்டுகள் சான்சலராக பதவி வகித்த ஏஞ்சலா மெர்கலை மீண்டும் பதவியில் அமர்த்த தாங்கள் விரும்பவில்லை என எழுபத்தோரு சதவீதம் பேர் பதில் அளித்துள்ளனர் இருப்பினும் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் ஆதரவாக இருப்பதாக மீண்டும் தீவிரமடையும் தாக்குதல் உக்ரைனுக்கு தொடர் அதிர்ச்சி கொடுக்கும் ரஷ்யா தங்கள் கட்டுப்பாட்டிலிருந்து மீட்கப்பட்டுள்ள உக்ரைன் நகரான கர்சன் மீது ரஷ்யா ஏவுகணை மழை பொழிந்தது உக்ரைன் போரில் அண்மை காலமாக பின்னடைவை சந்தித்து வரும் ரஷ்யா அந்த நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தாக்குதல் நடத்தி வருகிறது ரஷ்யாவின் தாக்குதலில் இருந்து அந்த நகரம் தப்பிக்கவில்லை இந்த சூழலில் கர்சன் நகரம் மீது வியாழக்கிழமை இரவு முழுவதும் ரஷ்யா சரமாரி ஏவுகணை வீழ்ச்சி தாக்குதல் செய்தது இதில் பொதுமக்கள் உயிர் சேதம் ஏற்பட்டதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தனர் போரில் உக்ரைன் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் அந்த நாட்டின் மின் நிலையங்கள் உள்ளிட்ட அல்லாத பொது கட்டமைப்புகள் மீது நடத்தி வருகின்ற தாக்குதலை ரஷ்யா மேலும் தீவிரப்படுத்தி வருகிறது உக்ரைன் மக்களுக்காக போப் பிரான்சிஸ் எழுதிய உருக்கமான கடிதம் கத்தோலிக்க திருசபையின் தலைவரான போப் பிரான்சிஸ் உக்ரைன் மக்களுக்காக கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இத்தாலிய மொழியில் இந்த கடிதம் எழுதப்பட்டுள்ளது குறித்த கடிதமானது வத்திகானால் வெளியிடப்பட்டுள்ளது நான் உங்களுடன் நெருக்கமாக இல்லாத ஒரு நாள் கூட இல்லை உங்களை என் இதயத்திலும் பிரார்த்தனைகளிலும் வைத்திருக்கிறேன் என்று போ பிரான்சிஸ் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு சிக்கல் நாட்டில் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் இன்னும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி தெரிவித்தார் பெரும்பாலான பகுதிகளில் மற்றும் கேவில் இருட்டடிப்பு தொடர்கிறது மொத்தத்தில் அறுபது லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்வெட்டால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது பாதியாக குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்